ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை நம்ம ஜோதிட சொந்தங்கள் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு அதாவது பலன் கொடுக்குமா அல்லது அல்வா கொடுக்குமா குரு திசை அதை எப்படி பலனை கணிக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம் அதாவது பொதுவாகவே வந்து குரு அப்படிங்கிறது ஜோதிடத்தில் முழு சுபகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நான் இப்போ தான் வந்து லைவில் பேசல சொன்னேன் சுபகிரகம் பாவகிரகம்ங்கிறது ஒரு அளவுகோல் வேணும் நமக்கு ஒரு பேசிக் புரிதல் வேணும் தான் பிரிச்சுருக்காங்களே தவிர மற்றபடி சுபகிரகம்னா சுபத்தையே தான் செய்யும் பாவகிரகன்னா பாவத்தையே அர்த்தம் இருக்கில்ல மைசூர் பாக்கு ஜிலேபிங்கிறது நல்ல ஐட்டம் ஆனால் அதை சுகர் பேஷண்ட் சாப்பிட முடியாதுல்ல அது மாதிரி இதில் கெட்டதும் இருக்குது அதில் நல்லதும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கலந்து வர்றதுங்கிறதுனால குருதசை சிலருக்கு வந்து மிகுந்த யோகத்தை செய்யும் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கும் ஏன்னா தனகாரகன்னு காரகன்னு சொல்கிறோம் சிலருக்கு குரு தசை வச்சு செஞ்சு விட்டுரும் அப்போ இந்த குரு வந்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா நமக்கு சிம்பிளாக ஒரு தியரி தெரியும் என்ன தியரினா ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் அல்லது உச்சமாக இருந்தால் அல்லது கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அது யோகத்தை செய்யும் ரைட் இது பேசிக் பாயிண்ட் இப்போ ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் மிக கடுமையான பலங்களையும் செய்யுமா அப்படின்னா செய்யுமே அதனால ஒன்றும் இல்லையே செய்யும் அப்போ அப்படி செய்யறதுங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் உண்டா அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னாக்க அப்படியான ஜாதகத்தை நான் பார்க்கல தான் நிறையா அந்த மாதிரி ஜாதகங்கள் வரும் இருந்தாலும் நம்ம இந்த இது சம்மந்தமாக நம்ம ஒரு லெக்சராக கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாதகம் வேணும்னு அப்படியே தேடிட்டே வரையில டக்குன்னு ஒன்று கிடச்சிது அப்படியே பிடிச்சி வச்சாச்சு அதாவது விஷயம் என்னன்னா ராகு தசை இப்போ ஜென்ரலாக ராகு தசை சிலருக்கு நடக்கும் அந்த ராகு தசையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருந்தவங்க ரொம்ப மட 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 மடமடன்னு மேலே வருவாங்க எது பொருளாதாரமாகட்டும் தொழிலாகட்டும் வருமானமாகட்டும் பேர் புகழாகட்டும் அந்தஸ்தாகட்டும் படிப்பாகட்டும் கடகட கடகடன்னு மேலே வருவாங்க மேலே வந்து அந்த ராகு தசை எண்ட் ஆஃப் த டைம் வரையில் சிலருக்கு செருப்படி விழுகும் அப்போ அதோடு அதை வந்து விழுந்து எந்திரிச்சு அப்புறம் குரு தசையில் நார்மலாக போகிறதுங்கிறது உண்டு அல்லது கீழே விழுகிறதுங்கிறது உண்டு சிலருக்கு ராகுதசை எண்டு வரைக்குமே நல்லாயிருக்கும் எப்படி இப்போது ராகுதசை செவ்வா புத்தி வந்து கெடுக்கும் ராகுதசை சூரிய சந்திர புத்திகள் கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ராகுதசை சூரிய புத்தியோ ராகுதசை சந்திர புத்தியோ யோகத்தையும் செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக செய்யும் எப்படி செய்ய ஒரு சின்ன ஒரு சார்ட் எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து சிம்ம லக்னம் ராகு தசை நடந்துகிட்டு இருக்குது ராகு வந்து கேந்திரத்திலேயே இருக்கார் அதாவது நாலாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் புத்தி நடக்குது செவ்வாய் வந்து மேஷத்தில் ஆட்சி ஆகிருக்கார் இந்த காம்பினேஷன் வந்து பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் இதில் ராகுத செவ்வா ஊற்றி நல்லா இருக்கும் சார் இன்னும் சொல்லணுன்னா யோகமாக வேற இருக்கும் அப்போ சொத்து சோகம் வாங்குறது வீடு வாசம் சம்பாதிக்கிறது அண்ணன் தம்பிகளோட ஒற்றுமை வர்றது சொத்து பூர்வ சொத்தை சத்தம் இல்லாமல் பிரிச்சுக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து இந்த ராகு செவ்வாய்க்கு வந்துடும் இந்த ராகு செவ்வாய்க்கு இது மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை இதே மாதிரி ராகுதசை சூரிய புத்தியோ சந்திர புத்தியோ சஷ்டாஷ்டகமாக உட்காந்துருந்தா போதும் சார் ஜெயிச்சிடும் சார் அடாடா ஆ இருங்க வரேன் சஷ்டாஷ்டகமாக உட்காந்துருக்கிறதுனா இப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கிருவோமே இப்போயும் வந்து இந்த தசை செவ்வா புத்தி நல்லாயிருக்கும் இப்போ தசை சூரிய புத்தி அப்படின்னு எடுத்துட்டா இப்படி இருக்குன்னு வச்சுங்க அதாவது ராகுக்கு பன்னெண்டாம் படத்தில் சூரியன் இருக்கா ராகு சூரியன் நல்லாயிருக்கும் இதில் பிரச்சனை வராது அதேது வந்து ராகு இந்த காம்பினேஷனில் ஒரு ரகசியம் இருக்குது அதாவது ராகு தசையில சூரிய புத்தி பிரச்சனை பண்ணாது ரைட்டா ஆனால் இந்த ராகு தசை இவங்க அப்பாவை வந்து படுத்தி எடுத்துரும் அல்லது அரசு துறை வகையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏன்னா சூரியன் நீசங்கிறதுனால காரணம் இல்லை இது வேறு ஒரு ரீசன் இருக்குது இதை இப்படி கூட வச்சுக்கோங்க கும்பத்தில் ராகுவும் இதில் மகரத்தில் சூரியன்னு வச்சா இந்த ராகு தசை ஆரம்பித்ததும் இவங்க தகப்பனாரையும் தகப்பனார் வழி சொந்தம் பூர்வீக சொத்து அல்லது அரசு துறையில் நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் பாடாக படுத்திடும் கஞ்சி கஞ்சி ஆக்கி விட்டுரும் மாத்திரை சாப்பிட சொல்லி அலாரம் அடிக்குது கஞ்சி கஞ்சி ஆக்கி விட்டுரும் எது அந்த ராகு பன்னெண்டாம் சூரியன் இருக்கிறதுங்கிறது ஆனால் தசை சூரிய பற்றி நல்லா இருக்கும் அதுல பிரச்சனை இருக்காது சரி இப்போ இந்த ராகு தசை ஈற்று காலம்ங்கிறது வந்து பிரச்சனை பண்ணிட்டு முடிஞ்சிருது அல்லது பிரச்சனை பண்ணாம முடிஞ்சிருது ஆனா தசையில் யோகத்தை சந்திச்ச எல்லாருமே குரு தசையில் யோகத்தை சந் சந்திக்க முடியுமான்னா முடியாது அப்போ தசையில் யோக யோகத்தை சந்திச்ச ஒரு ஜாதகர் குரு தசையில் கஷ்டம்தான் படணுமானா அதுவும் கிடையாது அப்போது ஒரு குரு திசை இப்போது இப்படி எடுத்துக்குவோம் இதே சிம்ம லக்னத்தையே வச்சுக்கிடுவோமே இப்போ குரு தசை இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்க இந்த குரு வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் மூலத்திரிகோணத்தில் இருக்கார் ஆனால் தனிச்ச குருவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவோமா சரி ரைட்டு கூட ஒரு சனியை கூட போட்டு வச்சுக்கிடுவோமே இப்போ இந்த குரு என்ன செய்வார் அதெல்லாம் பிரமாதமா செய்வார் அப்படின்னுக்கிட்டு இருப்போம் இல்லையா ஆனால் அப்படி இல்லை அவர் வந்து தோஷத்தை செய்கிறதுக்கான அமைப்பும் உண்டு இப்போ நம்ம அதுக்கான ஜாதகத்தையும் பார்க்க போகிறோம் இப்போ இதை எடுத்துக்கிடுவோம் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷம் ஏஎம் பிறந்தது ரைட் இவர் பிறந்தது செவ்வாய் ஒரு மூணு வருஷம் இருப்பு இருக்க பிறந்திருக்கிறார் இதுக்கு அடுத்தது வந்து என்ன தசை சார் ராகு தசை சார் ராகு எப்படி சார் இருக்காரு அப்படின்னாக்க ராகு உட்காந்துருக்கிறத அஸ்த நட்சத்திரம் சாரம் ராகுக்கு வீடு கொடுத்தவன் யாரு புதன் இந்த புதனும் சுக்கரன் எதுனா புதனும் சந்திரனும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி இதுல எந்த குழப்பமும் இருக்காது நம்ம மக்களுக்கு அப்போ புதனும் சந்திரனும் டிசைடிங் அத்தாரிட்டின்னு வரையில இந்த புதனுக்கு சந்திரன் எங்கே இருக்கார் லாபஸ்தானத்தில் நிற்கிறார் அப்போ இந்த தசை லாபகரமான தசை யாருக்கு இந்த இது ராகு தசை இந்த ஜாதகனுக்கு லாபகரமான தசை அப்போ ரெண்டில் ராகு இருக்கிறது கெடுத்துறாதா அப்படின்னாக்க ரெண்டில் ராகு இருக்கிறது இவரை இடம் ஊட்டி இடம் மாறி வளர வைக்கும் அதாவது மாமா வீட்டில் அல்லது வந்து அத்தை வீட்டில் அல்லது வந்து அண்ணன் தம்பி வீட்டில் அதாவது சித்தப்பை பெரியப்பையன் வீட்டில் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல மாறி வளர வைக்கும் இன் இன்கேஸ் வந்து ஹாஸ்டலில் ரொம்ப நாள் இருப்பாங்க சிலர்லாம் வந்து பெத்ததுமே கொண்டு போய் எல்கேஜிலேயே ஹாஸ்டலில் சேர்த்து விட்றதுங்கிறதுலாம் உண்டு அது மாதிரியெல்லாம் உண்டு அவங்களுக்கு பிள்ளைன்னு எதுக்கு இருக்குன்னு தெரியல பிறந்த உடனே கொண்டு போய் சேர்த்து விட்ருவாங்க குழல் இனிது யாழ் இனிது என்பதை மழரை சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதை எல்லாத்தையும் வந்து அனுபவிக்காமலே விட்டுருவாங்க அப்போது இந்த இந்த ராகு ரெண்டில் இருக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கலாம் மற்றபடி வந்து இந்த ராகுக்கான டிசைடிங் அத்தாரிட்டி டிசைடிங் ஃபேக்டர்ஸ் வந்து நல்லா இருந்ததுன்னா அந்த ராகு திசை யோக தசையாக நடக்கும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ராகு திசை யோக திசையாக நடந்தது நடந்துச்சுன்னா என்னையாக வந்துச்சு அப்படின்னு இவர் வந்து ஒரு மருத்துவராக வந்துட்டார் அதாவது எம்பிபிஎஸ் டாக்டர் எப்படி அதாவது பதினெட்டு வருஷம் தசை ப்ளஸ் மூணு வருஷம் செவ்வா தசைங்களை இருபத்தோரு வயசு எம்பிபிஎஸ்ஸும் வந்துடுது எப்படி எம்பிபிஎஸை பிடிச்சார் அப்படின்னாக்கா இந்த ராகு யோகமாக உட்காந்துருக்கிறார் ஆனாலும் ஆனாலும் அவர் ரெண்டாம் இடத்துல மாந்தியும் கூட இருக்கிறதுங்கிறது ரெண்டாவது ராகுவுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இல்லையா அதனால் மருத்துவத்துறையை நோக்கி போகும்போது ஒரு சாதாரணமாக போக முடியாது ஏதாவது டேமேஜோடு தான் போய் ஆகணும் அந்த வகையில் இவங்க அப்பாவை டேமேஜ் பண்ணி ஒரு டாக்டர் ஆகிறார் விச் மீன்ஸ் இவர் நிறைய கேபிடேஷன் ஃபீஸ் கொடுத்து எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிறார் அவங்க அப்பா சேர்த்து விட்றார் ஒரு படித்து முடிச்சார் சரியா இது வந்து முடிக்கிறப்ப ராகு தசை செவ்வாய் புத்தி வருது இல்லையா நான் சொன்னேன் இல்லையா ராகு செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா பாதிக்காது அப்படின்னுட்டு இதில் பாதிக்கலை அவர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த ராகு செவ்வாயை தாண்டி அதை ஓவர் கம் பண்ணி இதுக்கும் வந்துடுறார் எங்கே வந்துடுறாரு குரு தசைக்குள்ளேயும் வந்துடுறார் இப்போ ராகுதசை ஈற்றுக்காலம் இங்கே உரண்டை விடாதா அப்படின்னாக்க விடும் எப்படி சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் தான் பிரச்சனை பண்ணக்கூடிய புத்திகள் அப்போ இந்த ஜாதகம் இந்த பர்டிகுலர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர சந்திரபுத்தியும் செவ்வா ஊத்தியும் பிரச்சனை கிடையாது ஆனால் சூரிய புத்தி பிரச்சனை பண்ணியிருக்கும் சரியா அதை தாண்டி வந்துட்டார் அது ஒரு ஷார்ட் பீரியட் தானே அதை தாண்டி வந்துட்டார் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் வரும் அது அதுக்கப்புறம் அந்த சந்திர செவ்வா புத்திகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர் அந்த படிப்பை முடிச்சுட்டு வெளில வந்துட்டார் வெளில வந்ததுக்கப்புறம் குரு வந்து அஞ்சாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் கூட புதன் வித்தியாகாரக நிற்கிறார் அப்போ மேற்கொண்டு பிஜி தான் வேல்யூ ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா இவரை மறுபடியும் கொண்டு போய் பிஜியில் சேர்க்குறாரு எம்டி ஜென்ரல் மெடிசன் அல்லது எம்எஸ் சர்ஜன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்றில் பிஜியில் சேர்க்குறார் அவர் இப்போ இந்த குரு தசையில் வந்து பிஜியில் சேர்க்குறதுங்கிறது பெரிய அளவில் பணம் கொடுத்து சேர்க்க வேண்டியது ஒரு கேபிடேஷன் கொடுத்து சேர்க்க வேண்டியதுன்னு சேர்த்துட்டார் படிக்கிறார் இவர் அப்படி படிக்கிறப்ப இந்த குரு தசை என்ன பண்ணும் அப்படின்னா குரு ஜென்ரலாக அப்படியே எடுத்துக்கும் குரு தசை என்ன பண்ணும் அப்படின்னு வரையில் குரு தசையில் இந்த ஜாதகர் காலேஜுக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வீட்டில் உட்காந்துருக்கார் என்னென்னு கேட்டால் பதில் பேச மாட்டேங்கிறார் அது மாரி ஏதாவது ப்ரெஷர் பண்ணால் வீட்டுக்குள்ளே போய் ரூம்குள்ளே போய் சரியா போச்சா பாக்கி நேரத்துக்கு டைம் இருக்கும் இல்லையா நிறைய டைம் இருக்கும்ல தான் காலேஜும் கிடையாது இல்லை நல்ல டைம் இருக்கும்ல அதனால் பாக்கி நேரத்துக்கு ஒரு நல்ல ரெக்ரிஷே ரெக்ரியேஷனாக தண்ணி அடித்து பழகிக்கிறார் அப்போ நிறைய ட்ரிங்க்ஸு சாப்பிட்றார் ட்ரிங்க் அடிக்டாக இருக்கார் படிக்க மாட்டேங்கிறார் இத்தனைக்கும் கேப்டேஷன் ஃபீஸ் கொடுத்து அவங்க அப்பா சேர்த்து விட்ருக்கார் ஆனாலும் இவர் அந்த படிப்பை முடிப்பாரா அரசு துறையில் ஏதாவது வேலைக்கு போவாரா இவருடைய வாழ்க்கையில் வந்து பிஜின்னு ஒன்று உண்டா அப்படிங்கிற கேள்வியோடு அவர் வந்து உட்காறாரு இப்போ இந்த ஜாதகாரனை விடுத்தலுங்க இந்த பையனை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு பாருங்க அவங்க அப்பா அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மனக்கஷ்டத்துக்கு ஆளாகியிருப்பார் அவர் சரி இப்போ கேள்வி என்னென்னா இவங்க அப்பா ஏன் இவ்வளோ மனக்கஷ்டத்துக்கு ஆளாகணும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போமா இவருடைய தகப்பனார் ஸ்தானம் யாருன்னு பாருங்கள் மேஷம் மேஷத்துக்கு அஞ்சாம் இடத்ததிபதி யார் சார் சூரியன் அவர் எட்டாம் இடத்துல இருக்காரா ஆமாம் ஆனால் பரிவர்த்தனையில் இருக்கார் அதனால் புள்ளை கிடச்சிருச்சு ஆனால் அதே சமயத்தில் அந்த பிள்ளையாலேயே மன வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் அவருக்கு உருவாகிடுது இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிருவோம் நடக்கிற தசை குரு தசை மேஷம் தகப்பனாருடைய வீடு அதுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு உட்காந்துருக்கார் அப்போது தகப்பனாருக்கு வந்து ஒம்போதில் குரு அஞ்சில் குருவோ ஒன்பதில் குருவோ இருந்தால் பிள்ளைகளாலேயே மனக்கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிறது விதி அது அந்த தசை நடக்கலை அந்த மன கஷ்டத்தை அனுபவிக்க ரெடியாகிடுறாரு சரி இப்போ இந்த குரு உக்காந்துருக்கிறது பாருங்க ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய கால் கூட உட்காந்துருக்கிறவர் தனலாபாதிபதியான புதன் அவர் கூட இருக்கிறது தனகாரகனான குரு அப்போ இவங்கெல்லாம் இருந்தால் பணங்காசில் எவ்வளோ பெருசாக இருக்கணும் நிச்சயமாக பணங்காசில் பெருசாக தான் இருக்காங்க அதில் இன்னும் பெரிய மாற்று கருத்தே கிடையாது பொருளாதாரத்தில் நல்லாத்தான் இருக்காங்க ஆனால் படிப்பை போட்டு தெளிச்சு பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறார் ஏன்ப்பா இது நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தால் இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ராகு தசை எப்படி போச்சு குரு தசை எப்படி போதும் தான் பிள்ளைய வந்து எம்பிபிஎஸ் சேர்த்து விட்டதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் என் பிள்ளை டாக்டர் ஆயிட்டான் என் பிள்ளை டாக்டர் ஆகிட்டான் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் பூரிப்பு எப்படி இருக்கும் அதுலேயும் அப்பாவோட அம்மாவுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி என்ன காரணம் தெரியுங்களா இந்த பையன் டாக்டர் ஆனான்னா அவங்க அம்மா படிக்காமலே டாக்டர் ஆகிடுவாங்க ஸோ இந்த அம்மா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க என்னன்னு சொல்லுவாங்க இதுதான் டாக்டர் அம்மா அப்படிம்பாங்க அப்படின்னா டாக்டரோட அம்மான்னு அர்த்தம் ஆகுவேயர்னு சொல்லுவாங்க டாக்டரோட அம்மாவை என்னன்னு சொல்லுவாங்க டாக்டர் அம்மான்னு சொல்லுவாங்க அப்போ இவர் படித்தா அந்த அம்மா டாக்டர் ஆயிடும் அப்போ அவ்வளவு பெருமையாக நடந்த ஒரு விஷயம் ராகுதசையில் ஆனால் இங்கே குருதசைன்னு வரையில என்ன ஆயிருக்கு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு இவ்வளவு மன வேதனைகளை சந்திக்கிறதுக்கான ஆளானதுக்கு என்ன காரணம் இதுதான் இதில் பாயிண்ட் அப்போ குருதசை இவரை வச்சு செய்யுதுங்கிறது ஏன் செய்யுது நான் கூட ஒரு சில டைமில் சொல்லியிருந்தேன் அதாவது சிம்மலக்னத்துக்கு அஞ்சில் குரு வந்து உட்காந்துருந்துச்சுனாக்கா அவன் படி எதனா தொழிலில் கஷ்டப்படுவான்ப்பா இல்லாட்டி நிச்சயமாக கடைபடுவான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் நம்ம குருவை பற்றி எங்கேயோ பேசிட்டு இருக்கல பேசினதா ஞாபகம் எனக்கு சரி இப்போது இதே பாயிண்ட்டை இங்கே எடுத்துக்கிருவோம் இப்போ குரு தசையில் புதன் புத்தி போயிட்டுருக்கு சார் இவர் படிப்பு ஏன் நிற்கிதுன்னு பாருங்களேன் ஆச்சரியமாக இருக்கும் குரு தசையில் புதன் புத்தி போயிட்டுருக்கு இந்த குரு வந்து ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய காலில் உட்காந்துருக்கார் அப்போ குரு ஸ்ட்ராங்காக இருக்கார் மூலத்திரிகோண ராசியில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அப்போ ஸ்தானபலம் சாரபலம் ரெண்டுமே நல்லா இருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த சாரத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னீங்க இல்லையா அப்போ நம்ம சாரத்துக்கு வந்துட்டோம் சரி அப்போ குரு தசை வந்து சாரபலமும் இருக்குது ஸ்தானபலமும் இருக்குது பர்ஃபெக்டாக வேலை செய்யுது ஸோ இவர் வந்து ஹி ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு ஃபினிஷ் இஸ் பிஜி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவருடைய உயர்கல்வி அவர் முடிச்சிருவார் சரி இப்போ இந்த குரு தசையில் என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் புதன் புத்தி நடந்துகிட்ருக்கு புதன் வித்தியாகாரகன் அவர் வந்து அஞ்சாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் அப்போ பர்ஃபெக்டாக ஓடணும் கல்வி நல்லபடியாக போகணும் இல்லையா ஆனால் போகலை ஏன்பா போகலை அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து அந்த பையன் ஆயிரத்தெட்டு ரீசனை சொல்லிட்டு புரியா அவங்க நடந்துட்டு புரியும் நமக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த புதன் வந்து யார் காலில் உட்காந்துருக்கார் கேது காலில் உட்காந்துருக்கார் கேது எங்கே இருக்கார் லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல நிக்கிறார் டோலி முடிஞ்சு சரியா எட்டுல கேது நிக்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த புதனை விட்டுட்டு கேதுக்கு போவோம் கேது எட்டாம் பாவத்துல நின்று எட்டுக்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார் கேதுவுக்கு கால் கொடுத்தவன் யாரு சனி அந்த சனி கேதுவோடையே நிக்கிறார் அப்ப கேது ஸ்ட்ராங்கா இருக்காரா அப்படின்னா கேது ஸ்ட்ராங்கா இருக்கிறார் கெடுக்கிறதுல படிக்கிறதுல இல்ல என்ன காரணம்னா இந்த இடத்துல சனி மட்டும் வக்ரமாக இருந்தால் அல்லது குரு வக்ரமாக இருந்தால் இந்த கேது புத்தி பர்ஃபெக்டாக வேலை செய்யும் குரு வக்ரமாக இருந்தால் பிஜி போக முடியாது யூஜி முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வேற ஆனால் இந்த கேது புத்தி பர்ஃபெக்டாக வேலை பார்க்கணும்னா ஒன்று சனி இருக்கணும் அல்லது குரு இருக்கணும் இங்கே ரெண்டுமே வக்ரம் இல்லை ஏன் எந்த கிரகமுமே வக்ரம் இல்லை அப்போ என்ன ஆகும்னா இந்த புதன் கேது சாரம் வாங்கி எட்டில் போய் நிற்கிறார் புதனை விட்டுட்டு நம்ம கேதுக்கு போயிடலாம் கேது வந்து யார் கூட இருக்கார் சனி கூட இருக்கார் அது பிரச்சனை இல்லை ஆனால் கேது வாங்கின சாரம் சனி சாரம் அப்போது ஒரு சாரம் கொடுத்த கிரகம் அந்த தசாவது நடத்தக்கூடிய கிரகத்தோடய உட்காந்துருந்தா அதனுடைய பலன் வந்து பலம் வந்து அபரிமிதமாக இருக்கும் பலன்கிறத விட பலம் அதனுடைய பலம் வந்து அபரிமிதமான பலம் மிருக பலம்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அசுர பலத்தில் இருப்பார் இந்த அசுர பலம் சனி ஒரு வாக்கில் எழுக்கிறாரு குரு ஒரு வாக்கில் எழுக்கிறாரு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கேது எழுப்பார் இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் பிரேக் ஆகி நின்று போயிருக்கும் அப்போது இந்த இடத்துல இந்த புதன் புத்தி எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சோ அப்போ இருந்து இவருக்கு பிரச்சனைகள் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அப்போ இருந்து பிரச்சனைகள் ஆரம்பம் அதுலேருந்து அப்படி பிடுங்கிட்டு நின்ட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சரி இதுக்கு முன்னால் நடந்த சனி புத்தி எப்படி இருந்திருக்கும் அவருக்கு இப்போ புதன் புத்தி போயிட்டுருக்கு சனி புத்தி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா சனி உட்காந்துருக்கிறது எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் சிம்ம லக்னத்துக்கு சனி யோகமான இடத்துல உட்காந்துருக்கார் எட்டாம் இடத்துல தவறு கிடையாது சனி மறைஞ்சிருக்கலாம் அப்ப யோகமான இடத்துல உக்காந்துருக்கார் அவருக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி ஆகிறார் அவர் கூட கேது நிற்கிறனால இன்னும் ப சனி வந்து பலம் இழக்கிறார் அப்ப சனி புத்தியில அவருக்கு ட்ரபிள் கிடையாது ஆனா புதன் புத்தி ஆரம்பிச்சதும் ட்ரபிள் ஆரம்பிச்சிருச்சு இப்ப பாருங்க ஆட்சி பெற்ற குரு ஆட்சி பெற்றவனுடைய காலில் உட்காந்துருக்காரு மூலத்திரிகோண ராசியில உட்காந்துருக்காரு அப்ப இந்த குருதசை தசையா நடக்கணும் நடக்கும் அதுல மாற்றுக்கிறதுல ஆனா புதன் புத்தி வந்துருச்சு புதன் வந்து ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதி அஞ்சுல போய் உட்காந்துருக்காரு யோகமா வேலை செய்யணும் கேது சாரம் வாங்கிட்டார் சரி அப்ப கேது புதனை விட்டு கேதுக்கு போனோம்னா கேது எட்டாம் பாவத்துல நிற்கிறார் எட்டுல நிற்கிற கேது பஞ்சாயத்தில் தூட்டார் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கும் அதனாலதான் நான் இந்த ஜாதகத்தை ஷேர் பண்ணணும்னே நினைச்சேன் இப்போ பாருங்க புதன் புத்தி எப்போ வரைக்கும் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் வரைக்கும் இருக்கு சார் இதுக்கப்புறம் வர்றது கேது புத்தி வருது கேது சாயங்காரம் வாங்கின புதன் புத்திலேயே இந்த போடு ஓட்டா எட்டாம் இடத்துல இருக்க கேது எந்த போடு ஓடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தப்பாயிடும் இந்த கேது புத்தி இவருக்கு இருக்கும் எப்படிப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னா கேது உத்திரட்டாதி சாரம் வாங்கியிருக்காரா சனி சாரம் வாங்கியிருக்காரு அப்போ அந்த சனியை வந்து வீக் பண்ணணும் அப்போ சிம்ம லக்னத்துக்கு ஏழு ஆறுக்கு அதிபதி சனி வந்து வீக்கா இருக்கிறது நல்லது தான் பட் கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் யாரு குரு குரு ஆட்சி ஆகிட்டார் எங்க ஆட்சி அஞ்சாம் இடத்துல ஆட்சி அதில் இந்த ச கேது வந்து மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட கிரகம் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிற்கக்கூடிய ஒருத்தனுடைய வீட்டில் போய் உட்காருறாருங்களை இந்த பட்டப்படிப்பை இது ரன் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ இப்போ பாருங்க அஞ்சில் நிற்கிற புதன் புத்தியில படிப்பு போகாது ஆனா எட்டுல நிக்கிற கேது படிப்பு படிப்புறேன் ஆயிரும் இப்போ இதுதான் அவர் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்புறம் நான் அவருக்கு என்ன பலன் சொன்னேன் அப்படின்னாக்க இந்த புதன் புத்தி முடிகிற வரைக்கும் அவரை காலேஜ் போகணும்னு சொல்லாதீங்க அவருக்கு பதிலா முடிஞ்சா நீங்க வேணா காலேஜ் போய்க்குங்க அவரை காலேஜ் போகணும்னு சொல்லாதீங்க புதன் புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதுக்கு போனோம்னா அதாவது இவருக்கு வந்து இந்த பாயிண்ட்டை எடுத்து கொடுத்தோம்னா நிச்சயமா அவர் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் நீ காலேஜ் போறதுன்னா போப்பா இல்லாட்டி போகலன்னா இருப்பா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்லிடுங்க அவர் வந்து நிச்சயமாக வந்து காலேஜ் போயிடுவார் படிப்பை முடிச்சிடுவார் நீங்கள் செலவு பண்ண ஒரு ஒரு ரூபாய்க்கும் அவர் சம்பாதிப்பார் சார் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடித்தேன் அப்போது இந்த ஜாதகத்தில் ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிறது ராகு ரெண்டில் இருக்குன்னா மோஸ்ட்லி மோர் தென் நைன்டி பர்சன்ட் நம்ம என்ன கணிப்புக்கு வருவாங்க ஜென்ரலாக நம்ம நம்ம டீமை விட்ருங்க நம்ம டீம் கரெக்டாக வந்துடுவோம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு ராக ஆக இருக்கு இவன் படிக்க மாட்டேன் ஒழுங்காக இருக்க மாட்டேன் சொன்னவடியே வைக்க மாட்டேன் பள்ளிக்கொடமையை ஓகமாட்டேன்னுக்கிட்டு இருப்போம் ஆட்சி பெற்ற குருவுடைய தசை நடந்தால் அருமையாக இருக்கும்னுவோம் ஆனால் இது வயசு வரிசாக திருப்பி போட்டிருக்குது அப்போது எதை சுபகிரகம்னு எடுத்துக்கிறது எதை பாவகிரகம்னு எடுத்துக்கிறது சார் இதுதான் இதில் மேட்ரு அப்போது ஒரு ஜாதகத்தில் யோக பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒரு ஜாதகத்துல குரு தசை நடக்குதுங்கிறதுனாலேயே அல்லது வந்து புதன் தசை நடக்குதுங்கிறதுனாலேயே உனக்கு யோக தசை இது வந்து சுபகிரகமா இருக்கு ஏன்னா சுபரோட சேர்ந்த புதன் சுபகிரகம் ஆயிடுறார் பாவரோட சேர்ந்த புதன் தானே பாவ கிரகம் ஆவார் அப்ப இங்க சுபகிரகத்தினுடைய ரெண்டு கிரகத்தினுடைய தசை நடக்குது புத்தி நடக்குது தசையும் புத்தி நடக்குது ஆனா அதுலேயே அடி வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது இது எப்படின்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மைசூர் பார்க்கா எடுத்து வச்சு வயிறு நம்ப அதை சாப்பிட்றா அப்படின்னாக்க அது என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குமோ அது மாதிரியான ரியாக்ஷன் இங்கே வந்துருச்சு அப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது எட்டில் இருக்கிற மாதிரியான தோற்ற பொலிவு தருது ஏற்கனவே ரெண்டில் இருக்கிற ராகு யோகத்தை செஞ்சுருக்காருங்கிறத பார்த்துட்டோம் எட்டில் இருக்க கேது கண்டிப்பாக யோகத்தை செய்வார் அப்போ குருதசை புதன் புத்தியில் அவனுக்கு படிப்பு ரன் ஆக ஆரம்பிச்சு சார் இதுதான் சார் விஷயம் அப்போது இந்த யோக பாக்கியம் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நம்ம வந்து பட்டார்னு ஒரு முடிவுக்கு வந்து தடால் புடால்னு வந்து இது கொண்டு போயிடக்கூடாது பலன் எடுத்துடக்கூடாது ரொம்ப நிதானமாக பலன் எடுக்கணும் நான் நான் எப்படி பலன் எடுத்தேன்னா எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன கொஷினுக்கு வந்திருக்கீங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டு சப்போஸ் எனக்கு அந்த கொஷின் வரலன்னா கூட நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர நம்ம சவாலெலாம் எல்லாம் வர்றது நான் தான் கரெக்டாக சொல்வேன் அப்படின்னு சவால் வர்றதில்லை அப்போ இந்த கொஷினில் நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அஞ்சல குரு ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால இவருடைய தொழில் சம்பந்தமான கேள்விகள் நீங்கள் கேட்க வேண்டியது இருக்குது சார் அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடத்துல வந்து குரு ஆட்சியாக நின்று லக்னத்தை பார்க்குறதுங்கிறதுனால உங்களுக்கு திருமணத்தை பற்றின கேள்வி இருக்கும் இந்த ரெண்டு தான் கேள்வி அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் நான் டெசிஷன் எடுத்தேன் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இவன் படித்து முடிப்பானா தண்ணி அடிக்கிறதை நிறுத்துவானா அப்படின்ற கேள்வி கேட்டார் இப்போது இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது தண்ணி அடிக்கிறத நிறுத்துவானா அப்படின்னா தண்ணி அடிக்கிறதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டு எதுக்கு சார் வந்துச்சு அது வந்து அந்த கேதுனால் வந்தது கேது வந்து புதன் புதன் புத்தி நடக்கையில் கேது சாரம் வாங்குறார் கேது எட்டில் உக்காந்துருக்காரில்ல அவமானம் வரணும்ல அந்த அவமானத்தை கொண்டு வந்ததுங்கிறது இவர் அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம அதை பார்க்கல இந்த மாதிரியான பிகூலியரான ஜாதகங்கள் இந்த மாதிரியான ஜாதகங்கள் வரையில நம்ம வந்து பேலன்ஸ் இழந்துடக்கூடாது ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லிடுவோம் லக்னம் தப்பு சாதகம் கணிச்சதே தப்பு ஓ நீ பிறந்ததே தப்புடா போடா அப்படின்ட்டு முடிச்சுருவோம் இல்லையா அப்படி முடிக்கக்கூடாது அது ஏன் அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம போனோம்னா நிச்சயமாக அதுக்கான பதில்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து இந்த ஜாதகத்தில் இருந்தது அதைத்தான் நான் எல்லாத்துக்கிட்டேயும் பகிர்ந்துக்கிட்டேன்

ஆட்சியருக்காக எப்படி சார் சார் இல்ல குரு தசை நல்லா தான் பண்ணணும் இல்லை அஞ்சாம் இடத்த அதிபதிங்கிறதுக்கு தான் பிரைமரி ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும் அட்டமாதிபதிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்க கூடாது அது வந்து அந்த வேலையை இரண்டாவதா தான் செய்யும் இந்த வேலை தான் நல்லா நடக்கும் அதாவது அஞ்சாம் இடத்ததிபதி வேலை பட் இப்போ நடக்கிற பிரச்சனை வந்து அதனால இல்லை புதன் புத்தினால வருது தேங்க்யூ பா அடுத்து ராகுல் சார் ரောင် சார் சார் வணக்கம் சார் ம் சார் இப்ப குரு வந்து அஷ்டமாதிபதி பலன் வந்து அஞ்சாம் பாவத்துல உட்கார்ந்து செய்வாரಲ್ಲ சார் அப்ப இவங்களுக்கு வருமானம் குருதேஸ்ல வருமா குருதேஸ்ல வருமானம்ங்கிறது வந்துரும் முதல்ல இவர் படிச்சு முடிக்கணும்ல அஷ்டமாதிபதி வந்து லக்னத்துக்கு அஞ்சில உட்கார்ந்திருக்கறதால இவருடைய பலன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லணும்னா ஒரு ஹாஸ்பிடல் வைக்கிறது அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கடனை வாங்கி போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்புறம் கடன் கட்டிட்டுる பார் ஸோ அது மாதிரி தான் போகும் வருமானம்ங்கிற பாயிண்ட்டை விட இப்போ இந்த தசை புதன் புத்தி எந்த அளவுக்கு நெகட்டிவ் ரியாக்ட் தான் இதை எடுத்து வச்சேன் அப்கோர்ஸ் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் வருமானத்துல கடன் பண்ணுவோம்ல அதான் சார் அஷ்டமாதிபதி கேந்திர கோணத்துல உட்காந்து வருமானம் இருக்காது சார் இது அது இல்லாம அந்த சுக்ரன் சார் வாங்கியிருக்கனால அந்த சுக்கிரன் வந்து மூணு பத்து கதிபீதினால அந்த ஆதிபத்தியம் அடி வாங்கும்ல அப்ப இவரை எப்படி தொழில் செய்ய முடியும் சார் இல்லைப்பா தொழில் ஒரு தான் ஆகணும் அதாவது மருத்துவத்துறையில் தொழில் அப்படிங்கிறது வந்து சொந்த தொழில் பண்ணுறேங்கிற மாதிரியான பேர் எடுத்துக்கிட்டு நிறைய செலவு இருப்பார் அந்த செலவுக்கேற்ற வருமானம் இல்லாமல் இருக்கும் அந்த சனி தசை வரையில் அதை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கும் சார் இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் பழக்கம் இருக்குன்னு சொன்னீங்களா சார் அது வந்து சுக்கரனோட சந்திரன் சேர்ந்தனால அந்த பன்னெண்டாம் அதிபதி சேர்ந்தனால சுக்கரன் நெகட்டிவாக இருக்கனால அந்த சந்திரனோட நெகட்டிவ் வந்துருச்சா ஏன் ஏன் அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் சார் அது புரியல சார் இல்லைப்பா ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கங்கிறது வந்து இவருக்கு இப்போதான தொற்று இருக்குது குரு ராகு தசையில் இல்லை இவருக்கு ட்ரிங்க்ஸ் நல்லா பாருங்கள் ராகுல இல்லை குருவில் குருவில் இருந்துருக்காது குருவில் சனியில் ஸ்டார்ட் பண்ணும் குருவில் சனியில் ஸ்டார்ட் பண்ணி தான் இது போகும் அதாவது சனி வந்து அவமான இதனை எட்டாம் இடம் அவமானத்தை கொடுக்கணும் இல்லைப்பா அவமானத்தை கொடுக்காது ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்தேன் ஆட்சி சரியா ஆனால் புதனுக்கு வீடு கொடுத்த ஆட்சியாக இருந்தாலும் கால் கொடுத்த மாதிரி ரிப்பேர் ஆகிட்டான் அதனால் கேதுங்கிறதுனால அவமானத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் அதனால் கொடுத்துருச்சு சார் பன்னெண்டாம் பவன் கனெக்ட் ஆகாமல் அவங்களுக்கு எப்படி சார் குடி எனக்கு அது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருந்தது நீங்கள் சொல்கிற பாயிண்டில் நான் எடுத்துக்கல ஏன் எடுத்துக்கல நான் குருதர் ஃபுல்லாக அவர் ட்ரிங்க் விட்டு வெளியில் வர முடியாதுல்ல அந்த பாயிண்டில் எடுத்துக்கிட்டா ஆமாம் சார் அது அது ஏன்னா சுக்கரன் வீக்காக இருக்கா அவரோட சந்திரன் சேரர் அது வீக்காக தானே சார் காட்டும் சுக்கரன் வீக்குன்னு சொல்ல முடியாதுப்பா சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்காருல்லப்பா ஸ்ட்ராங்கா இல்ல சார் இங்கே சார் நெகட்டிவா இருக்கான்ல குரு நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் வந்து சுக்கனுக்கு செய்வோம் அப்போ சுக்கனோட சந்தனம் இருக்கான் அப்ப அந்த சந்தனம் சேர்ந்துன்னு சார் அடிவா அடிவாங்க அந்த பாயிண்ட்லயும் கூட எடுத்துக்கிடலாம் ஆனா எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து பன்னெண்டாம் மணி தசையில தான் சம்மந்தப்படும் புத்தியில சம்மந்தப்படணும்ல புத்தியில சம்மந்தப்படலை இருந்தாலும் நான் அவமானம் வர்றதுக்கு இது ஒரு டூலா எடுத்துக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படி எடுத்துக்கிட்டேன் அஃப் கோர்ஸ் நீங்கள் சொன்னதுபடியும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல சரி இது எது சார் இல்லை எது கரெக்ட்டுங்கிறத விட இது நமக்கு புத்தி வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பேசுங்கிறதுனால நான் அந்த புத்திக்கு கான்சன்ட்ரேட் பண்றது அதிகமா பண்றேன் வேற ஒண்ணு இல்ல தேங்க்யூமா அதாவது ராகுலே நான் வந்து நான் சொல்றது ஏன் சரி அப்படின்னு ஆர்கியூலாம் ஆர்கியூலாம் பண்ணல பசிக்குதுன்னா எதை வேணாலும் சாப்பிடலாம் இல்லையா சாப்பாட்டு பொருள் எதை சாப்பிட்டாலும் வயிறு நம்பிடும் அதனால எனிவே வாங்க அடுத்து விஜயலட்சுமி மேடம் வாங்க எம்ஜிஆர் கணேஷ் சார் ரொம்ப நாள் ஆச்சு மேடம்லாம் நல்லா இருக்காங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அவங்க கேட்ட டவுட்டேதாங்க சார் எனக்கு இப்போ பர்டிகுலர் திசையோட புத்தியில அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு இப்ப இவர் வந்து அடுத்த இதுல வந்து அந்த பழக்கம் இல்லாம போயிருவாங்க சார் இல்ல எப்படி இருந்தா இப்போ சில பேர்லாம் லைஃப் லாங்கு டிரங்கடாவே இருக்காங்க சார் அந்த மாதிரி அந்த மாதிரி அமைப்பு இல்லையாங்க சார் அது எப்படி அவர்களோட பாயிண்ட பொறுத்த வரைக்கும் இவர் வந்து குருதஷம் முடியற வரைக்கும் ட்ரங்க்ல தான் இருப்பார் அதான் மேட்டர் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன் அதாவது புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கரன் வரையில விட்டுருவியான்னு நினச்சிருக்கேன் அதனால நான் அந்த வார்த்தையை சொன்னேன் ஏன்னா சுக்கரை மூணுக்கு அதிபதி தான் இருந்தாலும் அவர் அஞ்சாம் இடத்த அதிபதி காலில் உட்காந்துருக்கார் அப்போது அவர் வந்து பாதம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ வந்து சுக்குர புத்தியில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு நப்பாசை அதை தான் நான் தசையை விட்டுட்டு புத்தியை பிடிச்சி நின்னேன் ஸோ மொத்தத்தில் இந்த காம்பினேஷன் வந்து லைஃப் லாங்காக குரு முடிகிற வரைக்கும் வர்றதுக்கும் சான்ஸ்

சார் இப்ப நம்ம பொதுவா நம்ம லக்கணத்துல இருந்து விட இப்ப தசை நடத்துற கிரகத்தை லக்கணமா எடுத்து பாவிக்கிறப்ப குரு கூடவே வந்து பாதகாதிபதி புதன் இருக்கிறனாலதான் அந்த புதனை வந்து புத்தியில வந்து அந்த மாதிரி டிஸ்டர்ப் கொடுத்துருக்காரு அப்படின்னு எடுக்கலாமா சார் தாராளமா எடுத்துக்கலாம் சார் ராசி சக்கரம் வந்து மேஜிக் பாக்ஸ் சார் நீங்க எப்படி வேணாலும் பலன் எடுக்கலாம் எப்படி எடுத்தாலும் பேசலாம் அதான் அதுல பெரிய ஆச்சரியமான விஷயம் இப்போ ஒண்ணும் இல்ல இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க குரு தசை நடக்குது இல்லையா ஆமாங்க இந்த இதுல ஒரு சின்ன ஸ்பார்க் நான் பொறுத்தி வைக்கிறேன் பாருங்க குரு தசை நடக்குது குரு வந்து போறாரு எங்க மகர கும்ப மீனம்னு போறாரு கேது வந்து ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்காரா ஆமா கும்ப மகரம்னு கேதுவும் குருக்குறாங்களா அவமானப்பட்டுறான் எப்படி ஓகே ஓகே சார் இது ஒரு ஆப்ஷன் இப்படியும் எடுத்துக்கலாம் சார் பொதுவா நம்ம பலன் எடுக்கிறப்ப நம்ம பாலகாதிபதி மாரகாதிபதிங்கிற கான்செப்ட வந்து எடுத்து பலன் எடுக்கலாமா சார் இப்ப ஒரு தசை நடத்துறப்ப நீங்க ஒரு மாதகாதிபதி கூட எடுக்கலாம் மாரகாதிபதி எடுக்கல கொஞ்சம் கவனமா எடுக்கணும் எப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து லக்னாதிபதி ஆட்சி அஷ்டமாதிபதி ஆட்சி அல்லது உச்சா அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மாரகாதிபதி போகாது எல்லாம் ஓகே சார் அப்புறம் நம்ம சூரிய சந்திரனுக்கு வந்து அஷ்டமாதிபதி தோசை இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து இப்ப இதே இடத்துல வந்து கேதுக்கு பதிலா சூரியனோ சந்திரனோ இருந்தால் அஷ்டமாதிபதியா இருக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா சார் எப்படி எப்படி புதன் வாங்கின புதன் வாங்குனது கேதுவுடைய கால்ல நிக்கிறார் இல்லைங்களா புதன் ஆமா ஆமா அந்த கண்டிஷன்ல வந்து அவர் கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்திட்டாரு அவருக்கு சரி இப்ப அதே வந்து அந்த எட்டாம் இடத்துல வந்து சூரியனோ சந்திரனா இருந்தா அவங்க அஷ்டமாதிபதி தோஸ்த்து செய்யாம இருப்பாங்களான்னு பார்த்தீங்க புரிதல் தவறு அதாவது தனுஷு லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் அஷ்டமாதிபதி கிடையாது அப்படியே வச்சுக்கோங்க நீங்க ஓகே ஓகே ஆஹ் அந்த ஆதிபத்திய கிரகத்தை மட்டும் நம்ம கன்சாம் ஆமா நீங்க அந்த எட்டுல சூரியன் இருக்குங்கிறது அப்படி இல்ல அஷ்டமாதிபதிங்கிறது எல்லா லக்னத்துக்கும் உண்டு அதெல்லாம் மகர லக்னத்துக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் சிம்மலக்கும் கல கடகத்துக்கும் வந்து சனி வலுக்க கூடாது இப்போ வந்து கேது வந்து பாத்தீங்கன்னா சனியோட சாரத்துல இருக்காரு சோ சனியோட வேலையை கேது பக்காவா செய்யறாருன்னு எடுக்கலாமா சார் இந்த இடத்த சனியோட வேலையை செய்வாரு சனி வந்து லக்னத்துக்கு எட்டுல இருக்கிறனால நெகட்டிவ் பண்ண மாட்டாரு பாசிட்டிவ் தான் சார் இன்னொன்னு பாசிட்டிவ் சார் இப்போ குருவ காலு கொடுத்த சுக்ரன் ஆட்சியா தான் இருக்காரு குருவும் ஸ்ட்ராங்கா தான் சார் இருக்காரு சோ இந்த இடத்துல மெயினா ஆட்டம் கண்டது கேது வந்து இன்னும் மோர் பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்காரு இல்லைங்களா இந்த பாம்பு கிரகம் குருவோடையே மீறி அது வேலை செய்யுது

நட்சத்திர பரிவர்த்தனை நட்சத்திர அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவுதானே தானே தவிர மற்றபடி வந்து நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறதுங்கறதுனால அதை தூக்கி மாத்தி வச்சு கன்ஃப்யூஸ் பண்ணிட கூடாது சரி இப்ப லக்னாதிபதியே பாத்தீங்கன்னா பரிவர்த்தனையில ஆட்சியா தான் போறாரு செவ்வாயும் எதுவும் சோ இவர் வந்து கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி வந்துருவாருன்றது எடுக்கலாமா சார் நான் லக்னாதிபதி அந்த நம்பிக்கையில சொல்லிருக்கேன் அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன்

நம்ம இதுல சொன்ன மாதிரி பன்னெண்டாம் இடம் ஏதாவது ஒரு விதத்துல கனெக்ட் ஆகியே தீரும் குடிப்பழக்கம் இருந்ததுன்னா அதான் இதில் பிரச்சனை ஓகேம்மா நன்றி மேடம் அடுத்து கோவிந்தராஜ் சார் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ப்ராக்டிக்கலாக ஒரு கொஸ்டின் சார் இப்போ அவர் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாரு அப்புறம் பிஜிக்கு வந்து ஒரு இதுல மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கட்டியிருப்பாருங்க சார் இவரு ட்ரிங்க்ஸுக்கு போயிட்டு ரூம்ல கூட்டிக்கிட்டதுனால அந்த அகாடமிக் இயர் போச்சுன்னா அந்த அமௌண்ட் போயிடும் சார் அப்ப அப்பாவுக்கு ஒரு பெரிய லாஸ் இவர் கொடுக்குற மாதிரி ஆகுமா சார் லாச லாச கொடுக்குறாரு ரைட்டு அதனால மனசு எவ்வளோ கவலைப்படும் பாருங்க அதான் சொன்னேன் லாஸ் தான் அது சைக்கலாஜிக்கலாகவும் லாஸ் பிசிக்கலாகவும் லாஸு ம் அந்த பணம் திரும்பாது சார் என்ன நான் பார்த்ததுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அதனால கேட்டு ஒன்ஸ் ஒரு தடவை அந்த வருஷம் முடிஞ்சுனா மறுபடியும் படிக்கணுமா சார் ஆமாங்க சார் போனது போனது தான் இப்ப ரெண்டு கோடி கட்டி ராமச்சந்திராவில சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரியும் ஒரு பையன் பண்ணிட்டான் போச்சு அந்த பணம் போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு அவன் படிக்கலாம் இவன் படிப்பான்னு சொல்றீங்க அவன் படிக்கவே இல்லை ரெண்டு கோடி போச்சு சார் அந்த ஜாதகத்தை எடுத்து போடுங்க சார் கவுன்சில்ல

ரெண்டாவது சனி பத்தாம் பார்வையினால குருவையும் அங்க இருக்கிற புதனையும் பார்க்கறாரு சார் அதோட இம்பேக்ட் என்ன செவ்வாய் எட்டாம் பார்வையினால சனியும் பார்க்குறார் நீங்க சொன்னீங்க சனி சனி பாதிக்கப்படுறதுதான் நல்லது சிம்ம லக்னத்துக்குன்னு ஆஹ் தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் ரெண்டாம் இடத்துல உள்ள ராகு அது வந்து ராகு வாங்கி இருக்கிற சாரம் சந்திரனோட சாரம் சந்திரன் பன்னெண்டாம் அதிபதி அந்த ராகுவை எட்டாம் இடத்துல இருந்து சனி கே சனி பாக்குறார்

சுக்கிரனோட கனெக்ட் ஆயிருக்கு அதே மாதிரி சுஜாதா மேடம் சொன்னது வந்து சார பரிவர்த்தனை அந்த ஒரு வந்து இந்த குருதஸ் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதனால மேபி குருதஸை முடியிற வரைக்கும் இந்த பழக்கம் தொடர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டில் எடுத்துக்கலாம் ஓகே சார் தேங்க் யூம்மா ஓகே தேங்க் மேடம் ஆமாம் ஹலோ வணக்கம் சார் சார் இது வந்து இந்த கேத்து வந்து எட்டில் இருந்து அது வந்து அசிங்க அவமானம் அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லைங்களா அது எல்லா லக்னத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்களா சார் அது ஆமா எல்லா லக்னத்துக்கும் உடனே உங்க ஜாதகத்துக்கு போய் உட்காந்துக்கிறாதீங்க குடுகுடுன்னு ஓடி போய் அங்க உட்காந்துறாதீங்க அது வந்து இது மாதிரி நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும் இப்போ சப்போஸ் கேது வந்து எட்டுல இருக்காரு சனிக்கு பதிலாக குரு அங்க ஆட்சியா இருக்காரு அல்லது சனி இல்லாம இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த கேது தசை யோக தசை நடக்குமா அவமானம்லாம் வராது ஓகே ஓகே ஆனா அது வந்து கேது

அது அப்ப நான் இந்த கேது கூட எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்கு வந்து பலம் இருக்கிறது இல்லை இல்லமா இங்க சனி வக்ரமா இருந்தா பலமா இருக்கும்ல ஓஹோ வக்ரம் இல்லனா பலம் இல்ல எனக்கு ஆமா கேது கிரகோட இருக்க கிரகம் வக்ரம் இல்லாம இருந்தா பலம் இல்ல ஆட்சியா இருந்தா பலம் உச்சமா இருந்தா பலம் ஓகே ஓகே சார் அப்புறம் சந்திரபுரி மேடம் ஒரு क्वेश्चन கேட்டாங்க அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிறேன் சனி வந்து 10 ஆம் பார்வையா குருவை பாக்குது அப்படிங்கறது அதனோட இம்பாக்ட் என்னன்னு கேட்டாங்க இவர் உயர் கல்வி வந்து இந்த மாதிரி தடை ஏற்படுத்துது இல்லை சனி வந்து தாமதப்படுத்துறாருல்ல இந்த கோவிந்தரா சார் சொன்ன மாதிரி அமௌண்ட் நிறைய செலவழித்து விடுறாருல்ல இதெல்லாம் அந்த பத்தாம் பார்வையினுடைய வேல்யூ அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் சார் ஓகே ஓகே மேடம் கேட்டுட்டு இருந்தீங்க நீங்க அதுதான் சார் அது இந்த இப்ப சனி கேது கூட ஒரு சனி இருக்குதுன்னு இல்லை இப்ப வேற எது சுக்கரன் வேற எதுனா கிரகம் இருந்தா கூட அது வந்து பலம் அது வக்கரமா இருந்தாக்கா ஓகே வக்கரம் இல்லைனாக்கா வந்து அதுக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம் பலவீனம்னு அர்த்தம் ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆ நன்றி மேடம் அடுத்து ஸ்ரீனிவாசன் சார் வாங்க ஏன் ஸ்ரீனிவாசன் ஆ சார் கேக்குதா கேக்குதா சார் சொல்லுங்க ஹலோ சார் ரெண்டு கேள்வி வந்து நீங்க ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு குரு தசையை பற்றி ஒரு வீடியோ போட்டுங்க அதே இதே அதே அந்த குரு தசையிலையும் அதே சிம்ம லக்னம் அது ஒரு கம்பாரிசன் மாதிரி நீங்க போட்டீங்க ஒரு பையனுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கு அத குரு வந்து லக்னத்துல உட்கார்ந்தாரு அடேங்கப்பா என்னாங்கடா அது ஞாபக சக்தி சார் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது சார் எம் வயசு சார் ஆஹ் எம் வயசு அம்பத்தொன்னு சார் அம்பத்தோரு வயசுல இவ்வளவு ஞாபக சக்தியா சொல்றேன் சார் அத அதாவது சின்ன அஞ்சன குரு ஆட்சியாய் நின்னதா அந்த பையன் வெளிநாட்டுல இருக்கா ஆமா அந்த பெர்மணியில இன்னைக்கு கூட அவர்ட்ட பேசினேன் நானு அதே மாதிரி அதுக்கு காம்படிட்டிவா இன்னொரு ஜாதம் கம்பேர் பண்ணி போட்ட ஜாதம் வந்து நம்பர்ல இருக்காரு

ஒருவேளை இந்த பையனுக்கும் அந்த மாதிரி ஆட போறதான்னு பாசிட்டிவா நினைப்போம் சார் நல்லபடியா நடக்கட்டும் சார் அது ஒண்ணு செகண்ட் வந்து சார் என்ன சொல்றீங்க அந்த புதன் புக்தி அப்படி இருக்கும் மேபி மத்த புக்தி இல்ல சரியாயிடும் பட் எனக்கு என்ன ஒரு பேசிக் டவுட் அந்த தச யோக தசைன்னா அந்த என்னதான் புக்திநாதன் எப்படி இருந்தாலும் அந்த பலனை கொடுக்கறது தசாநாதன் தானே சார் ஸோ தசாநாதன் யோகமா இருந்தா அந்த புக்திநாதன் எவ்வளவு மட்டமா இருந்தாலும் அது ஒன்னும் குறைப்பாரு இல்லாட்டி அந்த மாதிரி பண்ண மாட்டாரா இப்ப நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் சார் இதை ஒரு எடுத்துக்காட்டோட புரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம வந்து ஃபுல் மீல்ஸ்ல உட்கார்றோம் ரைட்டா ஓகே ஆ அதுல வந்து எல்லா பதார்த்தங்களும் இருக்கும் நம்ம ஊறுகாயவோ மோர் மிளகாயவோ எடுத்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஹை ஹை பிட்ச்ல காரம் போயிடும் உடனே அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவாக தண்ணியோ சாதமோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டு சரி பண்றோம் இல்லையா கரெக்ட் அந்த ஃபுல் மீல்ஸ்ங்கிறது நல்ல விஷயம் தானே சார் ஆனா அதுல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த இடத்துல வந்தது இல்ல சரி அப்படி சொல்றேன் எடுத்து சாப்பிடுறோம்ல காரணம் அடிக்குது அந்த காரணத்தை தாண்டி தானே வரோம் அது மாதிரி அந்த புத்தி ஆ ஓகே சார் அப்புறம் மூணாவது வந்து நீங்க என்ன சொன்னீங்க எப்பயுமே வந்து பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி லக்னாதிபதி பாதகத்தை பண்ண மாட்டான்னு நீங்க பட் டெக்னிக்கலி ஆஸ் ஆஃப் டுடே வந்து இந்த 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 இடத்துல குரு பாதகத்தை தான் பண்ணிருக்காரு அது சரியாகுமோ இல்லையான்னு போவோவோ டைம் வில் கரெக்ட் அது லுக்ஸ் அஞ்சாம் இடத் தலைவர் பாதகம் பண்ண மாட்டார் ஆனா அவருடைய தசை நடந்து அவர் அஞ்சல ஆட்சியாயிருந்தா பஞ்சாயத்தில் தோற்றுவார் மாதுரி ஆனா சார் நீங்க சும்மா சொல்லக்கூடாது சார் மிக பெரிய ஜோசியரா இருக்கீங்க எனக்கும் சார் இல்ல ஆக்சுவலி எப்படின்னா இந்த ஞாபக சக்தி இருக்குல்ல சார் அதாவது நம்ம இந்த முத இந்த ஜாதகத்தை போட்டோம் அப்படின்னு நான் நிஜமா சொல்றேன் இப்போ ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னால அந்த பையன்ட்ட நான் பேசினேன் யாரு இந்த இது சிம்ம லக்னம் அஞ்சுல குரு வக்ரம் ஆகாதது இப்போ அவர் சனி தசைக்குள்ளே வந்துட்டார் அது அதே மாதிரி அந்த வக்கிரமான கிரகத்தோட தசை இருக்கு அவர் நம்ம மெம்பர்ஸ்ல ஒருத்தர் ஃப்ரெண்டு தான் வரும் அவரும் கொடி சேர்ந்தேன் அவருடைய ஜாதகம் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டாக வச்சு இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தது எனக்கு என்ன ஒரு வேதனைனா அதாவது பிள்ளைய பத்து ஒண்ணுக்கு ரெண்டாவது எவ்வளோ சம்பாதிக்கிறத எவ்வளவு கஷ்டம் சம்பாரிச்சா முப்பட்டு காசை கொட்டி படிக்க வச்சு அவன் ஒரு டிகிரியை முடிச்சிட்டு மறு டிகிரி மட்டையை ஆனோம்னாக்க எவ்வளவு வேதனை சார் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிள்ளை பாசம் பொல்லாததில்ல கடவுள் அப்போ கடவுள் தான் கடவுள் தான் சார் கல்லா மரத்தின் கீழ் நால்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி எடுத்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைத்து போவ தொடக்கை வெல்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க குருவுக்கு அந்த குரு பகவான் தான் காப்பாத்தணும் ஒன்னு ஒன்னே ஒண்ணு சாரி என்னோட பர்சனல் ஜாதகத்திலேயே எனக்கு தனுசு லக்னம் தான் சார் எனக்கு குரு பன்னெண்டு தான் தான் இருந்தார் குரு ஆனா என என்னை பொறுத்த வரைக்கும் குரு குருதாசை நல்லாவே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சூப்பரா இருந்திருக்கும் சார் இது சார் இங்க பாருங்க ஜோசிய வந்து எப்படின்னா இப்ப பார் நான் செக் வைக்கிறேன் பா அப்படின்னு சொல்லி குதிரையில செக் வச்சாங்கன்னு வச்சுக்கல மற்ற காயின்ல செக் வச்சோம்னாக்க நம்ம கிராஸ் பண்ண முடியும் இப்ப எடுத்துக்காட்டா பிஷப்ல செக் வச்சா குறுக்க ஒரு காயின போடலாம் ஆனா குதிரையில செக் வச்சா காயின தூக்கியே தான் ஆகணும் இல்லையா சார் ஒன்னும் செஸ் தெரியும்ல நல்லாவே தெரியும் சார் அப்புறம் என்ன சார் நான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே குதிரையில செக் வந்தா ராஜாவை நகத்தியா அவனை வேற வழியே கிடையாது அது மாதிரி இது அப்படியே படிக்க படிக்க ரொம்ப இன்டெப்தா போயிரும் சார் அந்த பலன் எடுக்க எடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பட் ஆனா இதே இது வேற கிரகம் பண்ணி பட் அந்த கிரகத்து குரு பார்வை இதே குரு பார்த்து இருந்தாருன்னா அது அந்த பலன் இந்த மாதிரி பலன் வந்து இருக்காதுல்ல இது வர இது மாதிரி வராது அது நல்ல பலனா வந்துடும் அது நல்ல பலனா வந்துடும் அவ்வளவுதான்

சார் அஞ்சாம் அதிபதி அஞ்சுல இருக்கிற ஒரு ஆட்சியா இருக்குற ஒரு அக்ரமான இவ்வளவு செய்ய மாட்டார்ல அதே சமயத்துல டிகிரி வாங்கி தர மாட்டார் ஓ படிப்பு தர மாட்டார் புதன் நீச்சல் ஆமா புதன் நீச்சல் இல்ல குரு அஞ்சு கதிபதி அஞ்சாம் மட்டும் அடி வாங்குச்சுன்னா டிகிரி வாங்குறது கஷ்டம் சார் அது மாரி வாங்கினா பிரஜனம் இல்லாம டிகிரி வாங்கி வச்சுக்க வந்திருப்பாங்க இப்படி வாழ்க்கையும் கெட்டு போகுது ரெண்டாம் ராகு ரெண்டுல இருக்கிறதுனால வாழ்க்கை கெடுதா இல்லையா ராகு தசன் நல்லா இருந்துச்சுல இப்ப ராகு புத்தி வரும்போது

மற்றபடி வந்து இவருக்கு வந்து அதாவது நான் நம்ம இந்த ஜாதகத்தை தூக்கி போர்டில் போட்டதுக்கான காரணமே மெயின் ரீசனே வந்து அதாவது ஆட்சி பெற்றவன் உச்சம் பெற்றவன் எல்லாம் மெல்ட் ஆயிடுறாங்க ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதே மாதிரி நீசம் பெற்றவன் சொன்னதும் நம்ம மெல்ட் ஆகிடக்கூடாது அங்கேயும் தப்பு வந்துடும் நீச்சம் நீச்சம் சார் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஜாதகத்துல பாருங்க அங்கே நீச கிரகம் இருக்கும் நன்றி சார்

டாக்டர் தொழில்னால வருமானம் பாப்பாருன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா சார் ம் மாற்று சிந்தனை நான் எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம் பட் சிம்பிளா ஒரு தியரி சொல்லட்டுமா நானு சொல்லுங்க சார் சனி வந்து தொழில் காரகன் ரைட்டா ஆமா சார் அவர் ஆட்சி பெற்றவனுடைய வீட்டுல உட்காந்துருக்கனால தொழில் நல்லா பண்ணிடுவாரு அவர் கூட யார் உட்காந்துருக்கா கேது உட்காந்துருக்கிறதுனால தொழில் நல்லா ஓடும் இவர் தான் குளறுபடி பண்ணிக்கிட்டே ஓட்டுவார் அவருக்கு திரிகோணத்தில் யார் உட்காந்துருக்கா சூரியன் உட்காந்துருக்கார் அப்போ நாடி ஜோதிடத்தின்படி காம்பினேஷன் எப்படி சூரியன் சனி கேது ரைட்டா ஆமாம் சார் அப்போ வந்து இவர் ஒரு கமர்ஷியல் டாக்டராக இருப்பார் பணம் சம்பாதிக்கிறத குறிக்கோளா வச்சு சம்பாதிச்சிட்டு பாரு ஓகே சார் இப்படியும் எடுத்துக்கலாம் நீங்க எடுத்தது வந்து ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆக்சுவலா ஆக்சுவலா சார் இங்க பாருங்க ஒரு ஒரு இந்த இந்த இடத்துல எத்தனை விதமான பலன்களை வந்து நம்ம மிங்கிள் பண்றோம்னு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நாடி சோதிரம் உள்ள வருது பாரம்பரிய சோதிரம் உள்ள வருது அப்புறம் வந்து தசாநாதன்ல இருந்து ரன் பண்ணிட்டு போறது வருது நம்ம எந்த பக்கம் திருப்பினாலும் பலன் வந்துரும் விஷயம் என்னன்னா நாம பலன் எடுக்கிறது கொஞ்சம் தெளிவா உட்காந்து நம்பிக்கையோட எடுத்தா போறோம் அவ்வளவுதான் சொல்லுங்க சார் ரெண்டுல கிராஃப் இருந்தா பேசிக் படிப்பே வராதுன்னு சொன்னாங்க எப்படி சார் இவர் டாக்டர் வரைக்கும் படி சார் இப்பதானே பிரேக் ஆச்சு இதே புதன் வந்து குருவோட தான் இருக்காரு சார் விடிய விடிய ராமாயணம் கட்டி சீதைக்கு ராமன் சித்த பெண்ண இருக்கே நான் ஏற்கனவே ராகதசியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தானே குருக்குள்ள அதை தான் நான் கேட்கறேன் ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு தடையாகும் என்றது ஒரு இது இருக்கு இல்லையா சார் இங்க இது அந்த ராகு ஸ்ட்ராங்கா இருந்தா தடையாகாது ராகுட டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னு பாருங்க டிசைடிங் ஃபேக்டர்ஸ் புதன் தான சார் அவர் ஆட்சி பெற்றவனோட அங்க உட்கார்ந்து இருக்காரு ஆமா அவர் யார் கால் வாங்கி இருக்காரு கேது கால் தந்திரம் கால் வாங்கி இருக்காரு இல்ல இல்ல நான் சொல்லுங்க புதன் வந்து கேது கால் வாங்கி தான் இப்ப பிரச்சனை பண்ணாரு ஆனா ராகு வந்து சந்திரனை வந்து ஆட்சி பெற்றவனோட இருக்கிறதுனால ஒரு ரெண்டாவது இதை முடிச்சுட்டாரு இல்லைங்களா முடிஞ்சிருச்சு ஜென்ரலி நம்ம சொல்லுவோம் இல்லையா சார் ரெண்டுல பாவ கிரகங்கள் அது வந்து ஜென்ரல் பலன் அது வந்து பொது பலன் சும்மா அப்படி உத்தேசமா சொல்லிட்டு போறது ஆனா இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கோங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்றாரு வீசிங் ட்ரபிள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அல்லது வந்து ஏதோ சளி அடைச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு பட் அதனுடைய டென்சிட்டி என்ன அதனுடைய டெப்த் என்னங்கிறதுக்கு வந்து ஒரு இசிஜி எடுங்க அல்லது வந்து எதுனா ஸ்கேன் எடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இப்ப நம்ம போனது ஸ்கேனிங் மெத்தட் அப்ப இனிமே ரெண்டுல பாகுறங்களா இருந்தாலும் படிக்காதான் இருக்க மாட்டாங்க அது ஒரு நமக்கு ஒரு இதுதானே சார் சப்போஸ் யாராவது பார்த்தா இங்க பாருங்க இடபமே தனுஷே முடியாது அடே இருமா இடபமே தனுஷே ஏனும் இல்லை முன் மேஷமேனும் நடமுறு இந்த மூன்றில் லக்கணம் எதுவென்றாலும் இடமதில் சனி செம்பாம்பு இருந்திடில் புலவனாவான் சி இடபமே தனுஷே ஏனும் அதாவது ரிஷப லக்னம் தனுசு லக்னம் மேஷ லக்னம் இந்த மூணு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி செம்பாம்பு செம்பாம்புன்னா கேதுவோ சனியோ இருந்தால் அவன் நல்லா படிப்பான் புலவனா வர்றானே இடவமே தனுசேயனும் இல்லை முன்மேஷமேனும் நடமுறு இந்த மூன்றில் அக்னம் எதுவென்றாலும் இடமதில் சனி செம்பாம்பு இருந்திலில் புலவனாவான் அப்ப ரெண்டாம் இடத்துல பாவகிரகம் தானே மேடம் என்னாச்சு டென்ஷன் ஆயிட்டேன்னு நினைச்சீங்களா இல்லம்மா இல்ல சார் பாட்டு கிடைச்சிதான் நினைச்சிட்டு இருக்கேன்

அதுல எப்படி டிராவல் பண்ண விட்டுருக்காரு பாருங்க ஆக்சுவலி ஒரு ஜாதகம் நல்லா தானே சார் ஜென்ரலி இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஆட்சி பேட்டன் குரு ஆட்சியா இருக்காரு நல்லா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பரிவர்த்தனை வராரு அப்படின்றப்போ நல்லா இருக்கு சார் பார்த்த உடனே ஆஹ் நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த இடத்துல இப்ப நீங்க சொல்ல யாராவது கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சார் பார்க்க முடியும் அதனால அதனால அதனாலதான் இந்த ஜாதகத்தை நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும்னு தூக்கி முன்னால வச்சது சி இந்த மாதிரியான ஜாதகங்கள் வைக்கலதான் இப்ப நார்மலா

இல்லைங்க சார் ஆக்சுவலாக ரெண்டாம் இடத்துக்கு நாளுக்கு ரெண்டு நடந்தார் சார் அப்ப பட்டை கிழக்கு அப்போ ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல சரி போனா போது குடிச்சு போற மகன் நிறைய கொடுக்கலாமில்ல சார் இன்னொன்னு சார் நீங்க சொன்ன மாதிரி லக்னத்துக்கு நாலாம் லக்னத்துல உட்காந்துக்கு நாலு இடம் தகுதி பண்ணாமல் பல்லக்கின் மேலே செல்லும்பி மேல் நெல் வாழ்வாங்க அப்ப நல்லா வசதியா ஆளா சார் இருக்குங்க அதுக்கு செவ்வாதசன் நடக்கணும் ராசா நாலிட தடி பண்றானும் லக்கண அப்ப அதுக்கு செவ்வாதசம் நடக்கணும் இல்ல ஓகே சார் थैंक यू சார் சார் புதன் வந்து கேது சார வாங்கி இருக்குது அஸ்வினி சாரமா

அதுதான் அதான் என்னடான்னு பாக்குறேன் ஏன்னா கேது சார வாங்கி இருக்குன்னு சொன்னாங்க அஸ்வினி இருந்துச்சுன்னா குருவோட பார்வருக்குமே கோடி கூட்டுறோம் சொல்லுவாங்களே அப்படின்னு பாத்தோம் கோடிக்கு கொஞ்சம் கம்மியா போச்சு அவங்க அப்பாவோட கோடிதான் போயிடுச்சு ஆனா இந்த ராகு ரெண்டுல இருக்கிறது வந்து சார் என் பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே ராகு ரெண்டுல தான் ரெண்டு பேருமே நல்லா படிச்சு செஞ்சு நல்லா இருக்காங்க சார் சூப்பர் சுஜாதா மேடம் நோட் திஸ் பாயிண்ட் சார் புரியுது சார் நான் கேட்டது என்னன்னா இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா புதன் வீட்டில தான் ராகு இருக்க அந்த புதன் புத்தில தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா கேது பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல்லா இங்க வந்து செயல்பட்டு இருக்காரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு எல்லா கிரகங்களுமே நம்மளோட பவர்ஃபுல் தான் நம்ம கணிச்சு பாக்குறதுக்கு இவ்வளவு தடுமாறு நம்மளோட எல்லாருமே பவர்ஃபுல் சார் கிரகங்கள் இல்ல சார் இந்த குருல இருக்கிற புதன் புத்தில தான் இப்படி இருக்குது ஏன்னா மூல நட்சத்திரம் அப்படின்ட்டு ரெண்டாம் அதிபதி மூல நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு ஒவ்வொரு புதன் புத்தியுமே அப்படித்தானே சார் இருந்திருக்கும் அப்படிதான் இருக்கும் செவ்வாய் தசையில வந்திருக்காரு ராகு தசைய கடந்திருக்காரு இப்ப குரு தசையில இருக்காரு அடுத்து சனி தசை புதன் புத்தி போகும்போது இன்னும் இதனுடைய வீச்சு ஜாஸ்தியா இருக்கும் இதோட கூட சார் நான் அதுதான் சார் எடுத்தேன் ஏன்னா புதன் இப்பயே இந்த பிரச்சனை பண்ணுன்னா ஒரு பேசிக் கல்வியை எப்படி விட்டு தான் படிக்க வச்சுது அப்படிங்கிற அந்த யோசனை தான் சார் உங்களுக்கு இல்லமா நான் சொல்றது புதன் தசை இல்ல அதாவது குரு தசை அடுத்து சனி தசை அடுத்து புதன் தசை அந்த மாதிரி புதன் சனி தசையே கடுமையா இருக்கும் சனி தசையில கேது ஊத்தி கடுமையா இருக்கும் இவர் வந்து இது அஸ்த நட்சத்திரம் சார் கன்னிராசி இந்த வர ஆமா சித்ரா நட்சத்திரம் துளாராசி கன்னிராசி

இல்ல சார் நானுமே டச்சல இல்ல எல்லாம் நான் பிஸி ஐட்டம் சார் அதனால انا இந்த பிஸி எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பண்றத பண்ணனோம்ங்கிறதுக்காக தான் இங்க உட்காரட்டேன் அதே மாதிரி என்ன இதுல மட்டும் முடியாது சார் அதாவது இன்னைக்கு என்ன galima வர்ற செவ்வா புதன் வியாழன் வெள்ளி அந்த ரேஞ்ச்ல மட்டும் என்னால் முடியாது சண்டே சந்திக்கலாம் நம்ம சண்டே கூட ஒரு மீட்டிங் போட்டுக்கலாம் ஸ்பெஷலா சூப்பர் சார் சூப்பர் இங்கடல இன்னொரு மீட்டிங் போட முடியும்னா நாளை கூட போட்றேன் சார் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் அது என்ன சார் மீட்டிங் சொல்லிட்டு வரல நேத்து இல்ல இல்ல ஆக்சுவலி மீட்டிங் இல்ல இல்ல சார் ஒரு நிமிஷம் நான் வந்து தகவல் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த நம்ம ஆப்பில் வந்து சாட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா நீங்கள் மெசேஜ் போட்டிருந்தேன் நான் இந்த மாதிரி இப்போ இன்னும் வேலையாக நான் வெளியில் போகிறதுனால என்னால் வர முடியல நான் திருப்பி ஷார்ட் டைமில் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேன்னு போட்டிருந்தேன் நான் சார் ரெக்கார்ட் கட்டினீங்க சார் வேறு பசங்க சார் அதே மாதிரி சண்டே லைவ்ல குருநாதரோடு ஒரு நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு சார் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அப்ப உங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு பாருங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இரவர் நடைபெறுவதாக இருந்த ஆன்லைன் மீட்டிங் ஒத்தி வைக்கப்படுகிறது இரண்டு திருமணங்களில் மாறி மாறி கலந்து கொள்ள வேண்டிய பிரச்சனை இருப்பதால் இன்று இரவு மீட்டிங் நடத்த முடியவில்லை இறையொருளால் நாளை இரவு நாம் சந்திக்கலாம் அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு போட்டிருந்தேன் அது இல்ல சார் சண்டே லைவ் காலையில எட்டு மணிக்கு போட்டுட்டு நைட் நைட் மணி ஆமா சார் இந்த தான் சார் ஆக்சுவலி என்னாச்சுன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு அது பையன் நம்ம சைடு ஒரு பொண்ண பார்த்து பிக்ஸ் பண்ணியாச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்து உக்காந்துக்கிட்டு நான் மணந்தால் இவரைத்தான் மனப்பேன் இல்லாட்டி உங்களை நார வைப்பேம்ட்டு உகன்டா பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு கல்யாணம் நடக்குமான்னே தெரியல சார் அப்புறம் கடைசில கட்டி உருண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ அப்பய வந்து சொல்றாரு அந்த பொண்ணோட அப்ப வந்து ஏழே அவன் தான் புடிக்கலைன்னு சொல்றியா நிடி நீ வான்னு கூப்பிட்டாக்கா அதெல்லாம் முடியாது நீ வேணா நீ எனக்கு அப்பனே இல்ல நீ அவன கட்டி போய் எனக்குறா இத்தனைக்கு இப்ப சாதாரண படிப்புல சார் எம் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசரு இந்த பையன கவர்மெண்ட் ஆபீசரு அங்கேயே பஞ்சாயத்து சார் அங்கேயே பஞ்சாயத்து அதுல போய் உட்கார்ந்து நாங்க அத கல்யாணம் நடக்குமேனே தெரியல சார் அந்த அம்மா ஒரு பக்கம் உக்காந்து அழுகுது அவங்க பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் என்னத்த சொல்றது அந்த மாதிரி இருந்தது இது ஒண்ணு இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு கல்யாணத்துல வந்து பொண்ணெல்லாம் பார்த்தா எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு பத்திரிக்கை எல்லாம் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பொண்ணு குண்டா இருக்குன்றாங்க சார் பொண்ணு பார்க்கலையா இல்ல பார்த்ததுக்கு அப்புறம் குண்டாயிட்டாங்களா கல்யாணத்துக்கு என்னத்த சொல்றது

ஆக்சுவலா சார் இந்த பேசிட்டு இருக்கலாம் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கல்யாணத்துல தான் இப்படி பிரச்சனை அதாவது தப்பு தப்பா பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல அப்பதான் நான் சொன்னேன் அதனாலதான்ப்பா ரெண்டாவது கல்யாணம்னு ஒண்ணு நீட்டா பண்றாங்க அதையும் ஒத்துக்க மாட்டாங்க தப்பு இல்லாம பண்ண ஒரு தடவை ஃபேர் காப்பி எழுதிடலாம்னு பார்த்தா முடியாதுன்றாங்க சொல்லுங்க சார் எம்ஜிஆர் கணேஷ் சார் நீங்க சொல்லுங்க இல்ல சார் இன்னைக்கு போட்ட உதாரண ஜாதகம் எக்ஸ்பிளனேஷன் வேற லெவல் அதாவது

இல்லை சார் ரொம்பவே அதாவது எப்படி ஒரு நல்ல தசை நடந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன விஷயம் அந்த ஒரு பர்டிகுலர் இது வரும்போது எப்படி அது டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றது ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நாலேஜபுளாக இருந்தது ரொம்ப ஒரு விஷயம் உள்ள ஒரு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தாலும் கரெக்டாக லேட்டாக வந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்புறம் இந்த பக்கம் எப்போ வர போறீங்க நீங்க அதான் சார் அதுதான் என்ன பிளான் பண்ணனும் இனிமே தான் பிளான் பண்ணனும் இப்பதான் ஒரு பெரிய வேலையை முடிச்சிருக்கேன் அடுத்து குருபூர்ணிமா வரும் இந்த குருபூர்ணிமாவை தாண்டிட்டு தான் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒண்ணு இன்னொன்னு வந்துருங்க ஆமா சார் ரெஸ்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளாவது வந்து சுத்திட்டு வந்தரணும் பத்து நாள் எல்லாம் பத்தா சார் எல்லாமே ஃப்ரீயா பண்ணலாம் ஓ விசா ஆறு மாசம் இருக்கு சார்

ஆனா பிரச்சனை எங்க இருந்து வரும்னா இவன் வாயில விழுந்ததுனாலதான் இது நடந்ததுன்னு வரும் புரியுதுங்களா நம்ம தவிர்க்கலாம் சொல்லலாம் அது உங்க கோடியில இல்ல நீங்க ஒரு கோடியில நின்னுட்டு சொல்லலாம் இத பாத்து செய்யுங்கன்னு சொல்லலாம்

சரி 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 அப்ப நான் வந்து உங்களுக்கு ஷீல்டு அனுப்பிச்சு விட்றேன் சந்திராபுளி மடத்துக்கும் ஸ்டீல்டு அனுப்பணும் கண்டிப்பா வந்துருங்கம்மா நிச்சயமா வந்துரும் கையில வாங்க முடியாம பட் ஃபியூச்சர்ல வாங்குவேன் சார் கண்டிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் நீங்க வாங்க நம்ம வாங்குவோம் இல்லாட்டி நான் அமெரிக்கா வந்து குடுக்குறேன் அங்கேயே ஒரு சீல் பிரச்சனை கூட வாங்க வாங்க வருக வருக எங்க சார் வருவீங்க பஸ் ஸ்டாண்டுக்குதான் இதுல ஒரு காமெடிங்க வெளிநாடு போறப்ப வந்து என்ன பண்ணு சந்திரி மேடம் நீங்க போடுங்க அதாவது வெளிநாடு போகும்போது ஏர்போர்ட்ல போய் போய் உட்காந்துருப்போம்ல அப்ப வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா ஒரு இங்கிலீஷ் புக் படிச்சுக்கிட்டு அப்படி மொபைல்ல ஹெட்ஃபோன் எல்லாம் போட்டுட்டு அப்படி ஒரு ஜென்ட்லா இருப்பாங்கல்ல அங்க போய் உக்காந்துக்கிறது அப்ப நம்ம போனது வித்தியாசம் தெரியணும்ல அம்பு பேர் நம்மள நோட்டீஸ் பண்ணணும்ல அதனால என்ன பண்றது ஒய்ஃபுக்கு போன் போடுறது

ஓகே சார் நம்ம டைம் ஆச்சு நம்ம நண்பர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் மணி பாத்தாச்சு அப்புறம் இட்லி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லாட்டி இட்லியை கொண்டே எரிஞ்சிருவாங்க அதனால நம்ம கிளம்பலாம் மீண்டும் நம்ம வந்து இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்துல அதி சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தடை தடைத்து அருகது போல் வேர் ஊன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம் வணக்கம்